அம்மா மரியாவின் அன்பு நிறைந்த நெஞ்சங்களே, இன்றைய நாளிலே அம்மா மரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே இந்த விழாவிலே கத்தோலிக்கர்களாகிய எமக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தி முயற்சியில் இன்னும் ஒரு படி உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அம்மா மரியாவுக்கு கத்தோலிக்கர்களாகிய நாம் மரியாதை வணக்கம் செலுத்துவது உண்டு. இன்றைய விழா, அதாவது மரியா எலிசபெத்தை சந்தித்த இந்த விழா, இந்த வணக்கத்துக்கு மரியாதைக்கு உரிய இன்னும் ஒரு காரணத்தை எமக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால், அம்மா மரியா மலை நாட்டிலுள்ள தன் உறவினராகிய எலிசபெத்தை சந்திக்க செல்கின்றார். அவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவரை வாழ்த்தியதும் எலிசபெத்து சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக முக்கியமானவை. அவர், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், இந்த வார்த்தைகளைத்தான் எலிசபெத்து உச்சரிக்கின்றார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனித்தோமேயானால் அந்த வார்த்தைகள் அம்மா மரியாவுக்கு சொல்லப்பட்டவை அல்ல, அல்லது அம்மை மரியாவை பற்றி சொல்லப்பட்டவை அல்ல, மாறாக இயேசுவை பற்றித்தான், அம்மா மரியாவினுடைய உதரத்திலே இருக்கின்ற இயேசுவை பற்றிய வார்த்தைகளாகத்தான் அவை எலிசபெத்தினுடைய வாயிலிருந்து உதிர்கின்றன. எனவே முக்கியமாக இந்த சந்திப்பு அம்மா மரியா எலிசபெத்தை சந்தித்தார் என்பதை விட, அம்மா மரியாவின் உதரத்தில் இருக்கின்ற குழந்தை இயேசு எலிசபெத்தை சந்திக்கிறார் என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. அதைத்தான் எலிசபெத்து தன்னுடைய வார்த்தைகளிலே அழகாக சித்தரிக்கின்றார். அது மட்டுமல்ல, அம்மா மரியாவினுடைய உதரத்திலே இருக்கின்ற அந்த குழந்தை இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்த எலிசபெத்தினுடைய உதரத்தில் இருக்கின்ற யோவான் பேருவகையால் துள்ளி குதித்தார் என்று எலிசபெத் அம்மாளே அம்மா மரியாவுக்கு சொல்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆக மொத்தத்திலே அம்மா மரியாவினுடைய வருகையினூடாக இயேசு எலிசபெத்தை, அவருடைய குழந்தை யோவானை சந்திக்கின்ற ஒரு பெருவிழாவை நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை இதுதான். தேவ அன்னை, இறை அன்னை அம்மா மரியா எங்கு சென்றாலும் எப்பொழுதும் இயேசுவை தாங்கி செல்கின்றவராகவே சித்தரிக்கப்படுகின்றார். அம்மா மரியா எங்கு இருக்கின்றாரோ அங்கே இயேசுவும் இருக்கின்றார் என்பதை இந்த விழா எங்களுக்கு எண்பிக்கின்றது. நாங்கள் வரலாற்றை பார்த்தோம் என்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலே கானாவூர் திருமணத்திலே இயேசுவை அறிமுகப்படுத்தி வைத்ததிலிருந்து எங்களுடைய திரு அவையின் வரலாற்றிலே அம்மா மரியா எங்கெங்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கின்றாரோ அந்த நிகழ்வுகளையெல்லாம் நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போமேயானால் இந்த உண்மை இன்னும் விளக்கமாக எங்களுக்கு தெரியும். அது லூர்து நகராக இருக்கலாம், பாத்திமா நகராக இருக்கலாம், வேளாங்கண்ணியாக இருக்கலாம், எந்த இடத்தை எடுத்தாலும் அம்மா மரியா காட்சி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்றவராக, இயேசுவை பற்றி சொல்லுகின்றவராகவே எமக்கு காட்சி கொடுக்கின்றார். உதாரணமாக, நீங்கள் பாவத்திலிருந்து, பாவத்தை விட்டு விலகி வாழுங்கள், ஏனென்றால் பாவ வாழ்க்கை இயேசுவினுடைய இதயத்தை இன்னும் நோகச் செய்கின்றது, வேதனைக்குள்ளாக்கின்றது, எனவே
பரிகாரம் செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று அவர் சொல்வர் நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவை அண்டி வாருங்கள், அவரை தேடுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள் என்றெல்லாம் அம்மா மரியா சொல்வதாக இந்த ஒவ்வொரு காட்சி தருணங்களிலும் நாங்கள் பார்க்க முடியும். இன்னும் அதிகமாக இயேசுவினுடைய இரக்கத்தை தேடுங்கள், அவர் இரக்கமுடையவர், உங்கள் பால் அன்பு கொண்டிருக்கின்றவர், உங்களுக்காக அனைத்தையும் செய்ய ஆவலோடு காத்திருக்கின்றவர் என்ற செய்தியையும் கூட அம்மா மரியா எப்பொழுதும் எல்லா வேளைகளிலும் சிறப்பாக காட்சி கொடுத்த வேளைகளிலெல்லாம் மக்களுக்கு இயேசுவையே முன்னிலைப்படுத்துகின்றவராக, இயேசுவினுடைய வாழ்வை அவர் கொடுக்கக்கூடிய அருள் வாழ்வை முன்னிலைப்படுத்துகின்றதாகவே எமக்கு எண்பித்து காட்டப்படுகின்றார். இத்தோடு சேர்ந்து எங்களுடைய வேதனை, கவலை, கஷ்டம், துக்கம் நிறைந்த சிபங்கள் ஒவ்வொன்றையும் ஏந்தி தன்னுடைய திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவராகவும் இருக்கின்றார் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே அம்மா மரியாவை பல்வேறு கோணங்களிலே நாங்கள் பார்த்து பல்வேறு அடைமொழிகளை அவருக்கு ஏற்றி அவரை புகழ்ந்து வணக்கம் செலுத்துவதுண்டு. அந்த வகையிலே இயேசுவை தாங்கி வருகின்ற பேழையாக இயேசுவினுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே என்றும் கொண்டு வருகின்ற அன்பு அன்னையாக அவர் இருக்கின்றார். எங்களுக்காக இயேசுவை எங்களுக்கு கொண்டு வருகின்றவராக இருக்கின்றார் என்பதை இந்த விழா, அம்மா மரியா எலிசபெத்தை சந்திக்கின்ற இந்த விழா எமக்கு எடுத்து கூறுகின்றது. அன்பானவர்களே, அம்மா மரியாவை நாங்கள் அணுகுகின்ற பொழுதெல்லாம், அண்டி வருகின்ற பொழுதெல்லாம், அவரை தேடி நாடி ஓடி வருகின்ற பொழுதெல்லாம் இயேசுவிடம் வருகின்றோம், இயேசுவை நாடி வருகின்றோம், இயேசுவை தேடி வருகின்றோம், அவருடைய பிரசன்னத்திலே எங்களை மூழ்கடிக்க வருகின்றோம் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து வாழ அம்மா மரியிடம் இறந்து மன்றாடுவோம். அவருடைய பரிந்துரையை எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும் கேட்டுக்கொள்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.